தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த பருவத்திற்கான தேர்விலிருந்து விலக்கு அளிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் அஜ்மல் இணைப்பில் உள்ளார். அஜ்மல், விவரம். மோனிகா, தற்பொழுது பார்க்கும்போது கொரோனா வைரஸின் பாதிப்பின் காரணமாக பள்ளிகளுக்கு வந்து தேர்வு நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதே நேரத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு எந்த மாதிரி நிலைமை ஏற்படும் என்றும், செமஸ்டர் தேர்வு நடைபெறுமா நடைபெறாதா என்ற கேள்வியானது எழுந்திருந்தது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் என்ன தெரிவித்துள்ளார் என்று பார்க்கும்பொழுது, தமிழ்நாட்டில் உள்ள கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு, பொறியியல் பட்டப்படிப்பு மற்றும் பல வகை தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு தற்போது உள்ள சூழ்நிலையில் பருவத் தேர்வு நடத்துவது குறித்து ஆராய உயர்மட்ட குழு ஒன்று தமிழக அரசால் அமைக்கப்பட்டிருந்தது. கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக தேர்வு நடத்த இயலாத நிலை உள்ளதாக அக்குழு தன்னுடைய பரிந்துரையை தெரிவித்துள்ளதாக அந்த அறிக்கையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பார்க்கும்பொழுது மாணவர்களின் நலன் கருதி பல்கலைக்கழக மானிய குழு மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு ஆகியவற்றின் வழிகாட்டுதல்படி மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்க்கும்போது முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு கல்வி மற்றும் அறிவியல் இளங்கலை படிப்பில் பயிலும் மாணவர்களுக்கு மற்றும் பல வகை தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கும், முதுநிலை பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும், இளநிலை பொறியியல் பட்டப்படிப்பு முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும், முதுநிலை பொறியியல் பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும், அதே போன்று எம்சிஏ முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு இந்த பருவத்திற்கு மட்டும் தேர்விலிருந்து விலக்கு அளித்து அடுத்த கல்வியாண்டிற்கு செல்ல அனுமதித்து உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ளார். இது குறித்த விரிவான அரசாணையை பொறுத்தவரைக்கும் தமிழக உயர்கல்வித்துறை சார்பாக வெளியிடப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோனிகா. தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த பருவத்திற்கான தேர்விலிருந்து விலக்கு அளிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தொடர்பான விரிவான தகவல்களுக்கு நன்றி அஜ்மல். தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனாவினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இந்த ஆண்டிற்கான பருவ தேர்வு நடக்குமா நடக்காதா என்ற அச்சமும் குழப்பமும் மாணவர்களிடையே நிலவி வந்தது. இந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளுக்கான இந்த பருவத்திற்கான தேர்வில் இருந்து விலக்கு அளிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளங்கலை முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு கலை அறிவியல் பயிலும் மாணவர்களுக்கும் இந்த ஆண்டிற்கான பருவத்திற்கான தேர்வில் இருந்து விலக்கு அளிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளின் இந்த பருவத்திற்கான தேர்வில் இருந்து விலக்கு அளித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இளங்கலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு கலை அறிவியல் மாணவர்களுக்கு இந்த பருவத்திற்கான தேர்வில் இருந்து விலக்கு அளிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பான விரிவான தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் அஜ்மல் இணைப்பில் உள்ளார். அஜ்மல், தற்போது முதுகலை படிப்பில் இருப்பவர்களுக்கும் இந்த ஆண்டிற்கான பருவ தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கா, என்ன மாதிரியான விரிவான அறிக்கை வெளியிட்டிருக்காங்க? மோனிகா, தற்பொழுது பார்க்கும்பொழுது வந்து தற்போது கொரோனா வைரஸை பொறுத்தவரைக்கும் கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் வந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பார்க்கும்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பிப்ரவரி மாதத்திலிருந்து கொரோனா வைரஸின் பாதிப்பானது தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக பள்ளி கல்வி மாணவர்களுக்கு வந்து தேர்வுகளும் மற்றும் வந்து பள்ளி வகுப்புகளும் நடத்த முடியாத சூழ்நிலை தான் தற்போது ஏற்பட்டது. இதனை கருத்தில் கொண்டுதான் தற்பொழுது வந்து 10ஆம் வகுப்பு தேர்வு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வானது வந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தற்பொழுது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் தான் வந்து பட்டப்பாக கல்லூரி மாணவர்களுக்கான தேர்வை வந்து விலக்களிக்கப்பட்டு நேரடியாக அடுத்த ஆண்டுக்கு செல்வதற்கான வழிவகை செய்து ஒரு அறிவிப்பாண்டை வெளியிட்டுள்ளார். இதற்கான விரிவான அரசாணையானது விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வந்து கல்லூரி தேர்வு நடத்தலாமா வேண்டாமா என்பது தொடர்பாக ஆராய ஒரு குழுவானது அமைக்கப்பட்டது. அந்த குழு தான் தற்பொழுது வந்து தற்போது உள்ள நேரத்தில் எந்தவித கல்லூரி தேர்வு நடத்த முடியாத சூழ்நிலை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பின் முக்கிய சாராம்சம் என்ன என்று பார்க்கும் பொழுது,
மாணவர்களின் நலன் கருதி பல்கலைக்கழக மானியக் குழு மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு ஆகியவற்றின் வழிகாட்டுதலின்படி மதிப்பெண் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு கலை மற்றும் அறிவியல் இளங்கலை படிப்பில் பயிலும் மாணவர்களுக்கும் மற்றும் பலவகை தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கும் முதுகலை பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும் இளநிலை பொறியியல் பட்டப்படிப்பில் முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும் முதுநிலை பொறியியல் பட்டப்படிப்பில் முதலாம் பயிலும் மாணவர்களுக்கும் அதே போன்று எம்சிஏ முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும் இந்த பருவத்திற்காக தேர்வில் இருந்து விலக்கு அளித்து அடுத்த கல்வியாண்டிற்கு செல்ல அனுமதித்து உத்தரவிட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மௌனிகா அஜ்மல், அதே போல மாணவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான பருவ தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு, அடுத்த ஆண்டு செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா, எதன் அடிப்படையில கொடுத்திருக்காங்க? மோனிகா, தற்பொழுது பார்க்கும் பொழுது தற்போது முதற்கட்டமாகத்தான் தற்போது தேர்வு, கடந்த ஆண்டுக்கான தேர்வுக்கான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக வந்து அடுத்த ஆண்டு எப்போது கல்வி தேர்வு தொடங்கும் என்பது தொடர்பாக வந்து ஒரு விரிவான அறிக்கை வந்து விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசாணையார் தரப்பு என்ன மாதிரி மதிப்பெண் வழங்கப்படும் என்பது தொடர்பாக ஒரு அரசாணையானது விரைவில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அடுத்த ஆண்டுக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் கொரோனா பாதிப்பு வந்து தற்போது எந்த அளவுக்கு குறைந்தால் மட்டுமே வந்து தமிழகத்தில் பள்ளிகளை திறக்க முடியும் என்று ஏற்கனவே அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருந்தார். இதே போலதான் உயர்கல்வி அமைச்சர் கே பி அன்பழகன் அவர்களும் அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். இருந்த போதும் வந்து கொரோனா பாதிப்பு வந்து படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தான் தற்பொழுது வந்து பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் சேர்வதற்காக வந்து நேரடியாக இணையதளம் மூலமாகவே வந்து அப்ளிகேஷன் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் வந்து பள்ளி கல்லூரி தொடங்க வாய்ப்பு இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மௌனிகா அஜ்மல், கலை அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு பருவத் தேர்வு ரத்து பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே போல் இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் பல வகையான தொழில்நுட்ப பட்டய படிப்பெல்லாம் வந்து மாணவர்கள் பயின்று வராங்க, அதுக்கான தேர்வும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கா? மோனிகா, தற்போது பார்க்கும் இந்த அறிக்கையிலே வந்து தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்க்கும்போது வந்து அனைத்து கல்லூரிகளுக்கு தான் பார்க்கும்போது, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்கள், பொறியியல் பட்டப்படிப்பு மற்றும் பல வகை தொழில்நுட்ப பட்டய படிப்பு படிக்கும் மாணவர்கள் தற்போது உள்ள சூழ்நிலையில் தேர்வு எழுத முடியாது என்பது காரணமாகத்தான் அடுத்த ஆண்டிற்கு செல்வதற்காக அந்த நடைமுறையை வந்து அமல்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்க்கும்போது கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எந்த தேர்வுகள் நடைபெறாமல் இருந்ததோ அந்த தேர்வு நடத்தப்படாமலே அனைத்து மாணவர்களுமே வந்து அடுத்த கல்வியாண்டுக்கு செல்வதற்கான வழிவகை தான் தற்போது அறிவித்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பு என்று வெளியிட்டுள்ளார். மௌனிகா, அஜ்மல், அதே போல அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் பற்றி விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மோனிகா, குறிப்பாக பார்க்கும் பொழுது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அறிக்கையில் வந்து என்ன சாராம்சம், முக்கியமான சாராம்சம் என்ன என்று பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் உள்ள கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்கள் பொறியியல் பட்டப்படிப்பு மற்றும் பல வகை தொழில்நுட்ப தேர்வு நடத்தும் குறித்து ஆராய உயர்நிலை குழு கூட்டமாக நடத்தப்பட்டால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்க்கும் பொழுது கொரோனா வைரசின் பாதிப்பின் காரணமாக வந்து தேர்வு நடத்தப்படலாமா வேண்டாமா என்பது தொடர்பாக ஆராயத்தான் இந்த குழுவானது வந்து அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் பரிந்துரை தான் தற்போது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கையாக தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கையிலிருந்து முக்கியமான அம்சம் என்னவென்று பார்க்கும் பொழுது மாணவர்களின் நலன் கருதி பல்கலைக்கழக மானியக் குழு மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழு ஆகியவற்றின் வழிகாட்டினபடி மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்க்கும் பொழுது முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு கலை மற்றும் அறிவியல் இளங்கலை பட்டப்படிப்பில் பயிலும் மாணவர்களுக்கும் மற்றும் பல வகை தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கும் முதுகலை பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும் இளநிலை பொறியியல் பட்டப்படிப்பில் முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும் முதுநிலை பொறியியல் பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும் அதே போன்று எம்சிஏ முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும் இந்த பருவத்திற்கு மட்டும் தேர்வில் இருந்து விலக்களித்து அடுத்த கல்வி ஆண்டுக்கு செல்வதற்கு உத்தரவிடுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டு வந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மௌனிகா, நிச்சயமாக அஜ்மல், தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் உள்ள தேர்வுகளிலிருந்து விலக்கு அளித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தொடர்பான விரிவான தகவல்களுக்கு நன்றி.
தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த ஆண்டிற்கான பருவ தேர்விலிருந்து விலக்கு அளிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். யுஜிசி ஏஐசிடிஇ வழிகாட்டுதலின்படி மதிப்பெண் வழங்கி மாணவர்கள் அனைவருக்கும் அடுத்த ஆண்டிற்கு செல்வதற்கான அனுமதியும் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல எம்சிஏ முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும் இந்த பருவ தேர்விலிருந்து விலக்கு அளிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். முதுகலை பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் இந்த ஆண்டிற்கான பருவ தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளநிலை பொறியியல் படிப்பில் முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் இந்த ஆண்டிற்கான பருவ தேர்விலிருந்து விலக்கு அளித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.